Exercise 3.4, question number 7. Find a quadratic equation whose roots are sine 15 degree and cos 15 degree. So, the quadratic equation is find out. So, the roots are sine 15 degree, cos 15 degree. This use panni. Okay. Solution: sine 15 degree equal to sine. The 15 ebdi write pannalam 45 degree minus 30 degree nu write pannalam. Okay. So, the pathina. Sine a minus b formula irukku okay sine a minus b la irundhuchuna sine a cos b minus cos a sine b indha formula write pannom so inga sine a ingiradhu 45 degree cos b ingiradhu 30 degree minus cos a ingiradhu 45 degree sine b ingiradhu 30 degree okay sine 45 ingiradhu 1 by root 2 cos 30 ingiradhu root 3 by minus cos 45 degree ingiradhu 1 by root 2 sin 30 ingiradhu 1 by 2 so idha vandu table la irukum edutha apply panna vendidhaan so idha product pannunga product panna ungalku root 3 by 2 root 2 nu kedaikum so idha product panna 1 by 2 root 2 nu kedaikum okay so base vandu common ah irukku 2 root ingiradhu common ah irukku denominator ingiradhu so adu apdiye varum இது வந்து காமனாக இருக்கும்போது நியூமரேட்டர் வந்து ஆட் பண்ணலாம் ஓகேவா அப்போ ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை டூ ரூட்டுன்னு கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு காஸ் ஃபிஃப்டீன் ஸோ காஸ் ஃபிஃப்டீன் எப்படி ரைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதே 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு ரைட் பண்ணலாம் ஸோ இது வந்து ஏ இது பி மைனஸ் இப்போ காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ மைனஸ் பிங்கிறது காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி இந்த ஃபார்மில் ரைட் பண்ணும் ஸோ காஸ் ஏங்கிறது 45 டிகிரி காஸ் பிங்கிறது 30 டிகிரி ப்ளஸ் சைன் ஏங்கிறது 45 டிகிரி சைன் பி பிங்கிறது 30 டிகிரி ஓகேவா ஸோ காஸ் 45 டிகிரிங்கிறது 1 பை ரூட் டூ காஸ் 30 டிகிரிங்கிறது ரூட் த்ரீ பை டூ ப்ளஸ் சைன் 45ங்கிறது 1 பை ரூட் டூ சைன் 30ங்கிறது 1 பை டூ ஸோ இங்கேயும் அதே போல் என்னது ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டர் சிம்பிளிகேஷன் பண்ணும்போது ரூட் த்ரீ பை டூ ரூட்னு கிடைக்கும் ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள் ஒன் பை டூ ரூட்னு கிடைக்கும் ஸோ டினாமீட்டர் வந்து காமனாக இருக்குது ஸோ காமன் டினாமீட்டர் வந்து டூ ரூட்னு வரும் ஸோ ஜஸ்ட்டு நியூமரேட்டர் ஆட் பண்ணால் போதும் ஸோ ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்னு வரும் ஓகேவா ஸோ இப்போ கேட்டுருக்குது வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கேட்டுறாங்க ஃபஸ்ட்டு சம் வந்து கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுத்துக்கு சம் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏன்னா உங்கள் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த ஃபார்மில் இருக்கும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஸோ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது ரெண்டுலேயும் ஸோ இப்போ இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைன் 15 டிகிரி ப்ளஸ் காஸ் 15 டிகிரி ஸோ சைன் 15 பார்த்தீங்கன்னா இந்த இது ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை டூ ரூட் டூ ப்ளஸ் காஸ் 15 ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ ரூட் டூ ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமீட்டர் வந்து காமனாக இருக்குது ஸோ டூ ரூட் டூ காமன் டினாமீட்டர் ரைட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ஆட் பண்ண வேண்டியதான் ஸோ இப்போ ரூட் த்ரீ மைனஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ஸோ இங்கே மைனஸ் ஒனுக்கும் ப்ளஸ் ஒனுக்கும் கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா டூ ரூட் ரூட் த்ரீ கிடைக்கும் ஏன்னா டூ டைம்ஸ் இருக்கிறதால டூ ரூட் த்ரீ பை டூ ரூட் டூன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இங்கே டூ டூ கேன்சல் ஆகிடும் ஸோ இப்போ ரெமனி பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை ரூட் டூன்னு கிடைக்கும் இதை காஞ்சிகேட் பண்ணணும்னா ஸோ ரூட் டூவால் நியூமரேட்டரையும் டினாமேட்டரையும் மல்டிபிள் பண்ணும் ஓகேவா ஸோ அப்படி ப்ராடக்ட் பண்ணும்போது இன்ட்டு ரூட் டூ பை ரூட் டூன்னு வரும் ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டூ ஸோ சிக்ஸ்னு வரும் அப்போ ரூட் சிக்ஸ்னு வந்துடும் இது வந்து ரூட் டூ இன்ட்டு ரூட்டுங்கிறது ப்ராடக்ட் பண்ணும்போது டூன்னு வந்துடும் ஓகேவா ஸோ இப்போ சம்னு பார்த்தீங்கன்னா ரூட் சிக்ஸ் பை டூ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் சைன் 15 டிகிரி இன்ட்டு காஸ் 15 டிகிரி ஸோ சைனோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ மைனஸ் ஒன் பை டூ ரூட் டூ இன்ட்டு காஸ் 15னோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் பை டூ ரூட் டூ ஓகே ஸோ டினோமீட்டர் ப்ராடக்ட் பண்ணுங்கள் டூ டூ சார் ஃபோர்னு வந்துடும் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூங்கிறது டூன்னு வரும் நெக்ஸ்ட் நியூமரேட்டர் வந்து பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணும் ஃபஸ்ட்டு இதை ப்ராடக்ட் பண்ணும் அடுத்து இதை ப்ராடக்ட் பண்ணும் ஸோ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீங்கிறது த்ரீன்னு வந்துடும் ஓகேவா ஸோ த்ரீன்னு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து ரூட் த்ரீ இன்ட்டு ஒன்னுங்கிறது ப்ளஸ் ரூட் த்ரீன்னு வரும் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு ரூட் த்ரீயை பண்ணுங்கள் மைனஸ் ரூட் த்ரீன்னு வரும் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் வரும் ஸோ இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிடும் ரூட் த்ரீக்கும் மைனஸ் ரூட் த்ரீக்கும் கேன்சல் ஆகிடும்
ஸோ இது வந்து 3 - 1 வரும். ஸோ 3 - 1 200 பை 4 - 8 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள், 1/4 வரும். ஸோ இப்போ சம்முன்னு பார்த்தீங்கன்னா √6/2, ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் அப்ளை பண்ணும். த ரெக்கோட ஈக்குவேஷன் இஸ் x² - sum of the roots into x + product of roots = 0. ஸோ x² - sum of the roots பார்த்தீங்கன்னா √6/2 × x + product of roots 1/4 = 0. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா 4 மல்டிபிள் பண்ணிங்க, ஏன்னா டினாமினேட்டர் வந்து எதுவும் வரக்கூடாது, அதனால் அங்கே வந்து இந்த இடத்துல வந்து 1 வரணும். ஸோ அதனால தான் வந்து 4 டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 4 மல்டிபிள் பண்ணும்போது 4x², இந்த இடத்துல 4 மட்டியில் பண்ணும்போது இந்த 2 இந்த 4 கட் ஆச்சுன்னா 2 மட்டும் வரும். ஸோ இப்போ 2√6 × x, இங்கே 4 பண்ணும்போது 4 கேன்சல் ஆகி 1 வரும், +1 = 0. ஸோ இப்போ த ரெக்கர்டு ஈக்குவேஷன் இஸ் 4x² - 2√6 × x + 1 = 0.